Hey guys, welcome and welcome back to our channel, Hameed Vlogs. So, ellar eppadi irukkeenga romba super ah irukkeenga nambra. So, innikku nama channel la neenga paakapora video eda pathi adun paathina namma Nagapattinam maavattathula adhum nama Poravachery la vandhu paathina pudusa Chozha Car Spa nu solittu oru car spa vandhu open pannitaanga. So, inga enakku therinji Nagapattinathile mudhal muraiya vandhu paathina snow ah use panni ungala car ah vandhu wash panni tharuvaanga. Snow ah use panni car ah wash panni அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது லுக்க வந்து கொடுக்கும். இந்த கார் ஸ்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இதோட கிராண்ட் ஓபனிங் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த கார் ஸ்பால என்ன மாதிரியான சர்வீசஸ் இருக்கு அண்ட் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சோலா கார் ஸ்பா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்துல இருந்து திருவாரூர் போற வழியில புரோச்சரின்ற ஊர்ல பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கு நேர் ஆப்போசிட்ல இந்த சோலா கார் ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போர்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்ள போயிட்டு என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் வந்து இங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். கார் ஸ்பா உள்ள வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காரை சேஃபா நீங்க வந்து பார்க் பண்ணிக்க முடியும். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கார் வாஷ் பண்றதுக்கு நம்மளோட காரை வந்து எடுத்துட்டு போயிருப்போம். ஸோ அந்த கார் வாஷ் சென்டர்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெயின் ரோட்ல இல்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். நம்ம காரை வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் சேஃபா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயம் இங்கே வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போறீங்க இல்லை உங்க வீட்டு பக்கத்தில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா இவங்க கிட்ட உங்களோட காரை கொண்டு வந்து பார்க் பண்ணிக்க முடியும். டே பேசிஸ் ஆர் மந்த்லி பேசிஸில் இவங்களுக்கு பே பண்ணிட்டு உங்களோட காரை வந்து இங்கே நீங்கள் வந்து சேஃபாக வந்து பார்க் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வாட்ச்மேன் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்கு. நீங்கள் இங்கே கார் வாஷ் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கார் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏசி லாஞ்சும் இருக்குது. அந்த ஏசி லாஞ்சில் வெயிட் பண்ணலாம். நிறைய முஸ்லீம் நண்பர்கள் கார் வாஷ் பண்ண வரப்போ உங்களோட ஏதாவது ஒரு வக்து தொழுகையை வந்து நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே ஏசி லாஞ்சில் ஒரு ப்ரேயர் ஹாலும் இருக்குது. கார் வாஷ் பண்ண போகிற அதே டைமில் உங்களோட தொழுகையும் வந்து நீங்கள் எந்த வக்து தொழுகையை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குதோ அந்த தொழுகையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். உங்களோட காரை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இவங்களே வந்து உங்க வீட்டில் வந்து உங்களோட காரை பிக்கப் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளை சேஃபா உங்க வீட்டில் வந்து டிராப் பண்ணுவாங்க. பிக்கப் டிராப் ஃபெசிலிட்டியும் இங்க இருக்கு. உங்களோட கார் வாஷ் பண்றதுக்கு இங்க உங்களால விட விருப்பம் இல்லை, என் கண்ணு முன்னாடி வந்து வாஷ் பண்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் உங்கள் டோர் ஸ்டெப்லேயே வந்து இவங்களோட அந்த சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து உங்கள் காரை உங்கள் வீட்டிலேயே வச்சு வாஷ் பண்ணியும் தருவாங்க. 24/7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் டூ வீலர் வச்சுருந்தாலும் சரி, கார் வச்சுருந்தாலும் சரி, ஆட்டோ வச்சுருந்தாலும் சரி, இல்லை வேன் வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏர் செக்கப் வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். நிறைய இடங்களில் நம்ம வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து போவோம். ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மாதிரியான வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இப்போ வரைக்குமே தெரியாது. ஸோ அவங்க சப்போஸ் வந்து ஏதாவது உப்பு தண்ணி அந்த மாதிரி ஏதாவது தண்ணியை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நம்மளோட வெஹிக்கிளுக்கு வந்து ரஸ்ட் படிஞ்சு போக போக வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து பெரிய தலைவலியாக மாறும், பெரிய செலவுகளை இழுத்து விட்டுரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்ல தண்ணியை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளை வந்து வாஷ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கொடுக்குற அந்த மெயினான சர்வீசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் வாஷ், அதாவது ஸ்னோ மாதிரியான ஒரு ஃபோம் வாஷ் வந்து உங்கள் காருக்கு வந்து பண்ணுவாங்க. உங்களோட காருக்கு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கிளீனிங் அண்ட் பாலிஷிங்கும் பண்ணுறாங்க அண்ட் வேக்கம் கிளீனிங்கும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட காருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு ரஸ்ட்டு அது ஏதாவது வந்து குப்பை காருக்குள்ளே கிடக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேக்கம் கிளீனர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காரில் இன்டீரியராக இருக்கட்டும் எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷிங்கும் வந்து பண்ணி தராங்க. காரோட டயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷிங் பண்ணி தராங்க. அண்ட் விண்ட்ஷீல்டு வந்து ரொம்பவே முக்கியம். நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன டாட்ஸ்லாம் இருக்கும், ஏற்கனவே மழை பெஞ்சு இல்லை ஏதாவது தண்ணி பட்டு அது சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாலிஷ் பண்ணி உங்களோட காரை வந்து பளிச்சுன்னு வந்து தருவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு உங்கள் கார் வந்து ஃபுல் ஃபினிஷ்டான ஒரு புது லுக்கில் வந்து இருக்கும். இப்போ வந்து ஒரு காரை வந்து வாஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அது கார் எப்படி வந்து வாஷ் பண்ணுறாங்க அப்படின்றத ஷார்ட்ஸ்லாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு போடுறேன், பார்த்துட்டு வாங்க.
கார் எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இங்கே வந்து ஒரு டெமோ வந்து காட்டியிருக்கேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நம்ம புரோச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலா கார் ஸ்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை உங்களோட காரை வந்து வாஷ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இவங்கள்ட்ட தான் வந்து உங்களோட கார்களை வெஹிக்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் இல்லை பஸ்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.